சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எப்படின்னு வெல்கம் அப் நாலேஜ் துனியா இப்போ பிராத்மிக்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வருகிற தேர்வுக்கு வந்து நாங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஷின் எல்லாமே நாங்கள் போட்டுட்டு வரோம் ஏற்கனவே வந்து எயித் ரவண்ட் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நைன்த் ரவண்ட் பார்க்குறோம் இதில் வந்து மேட்ச் ஷீட் வரும் இதில் மொத்தம் நாலு மார்க்ஸு மற்ற வந்து இதில் டென் தான் இருக்குது இந்த இந்த டென்னு படித்தாவே உங்களுக்கு வந்து நாலு மார்க் வந்து கையில் இருக்குது இதுலேயே ஆன்சர் கொடுத்துருவாங்க மேட்ச் மேத்ஷீட்டில் அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறாங்க ஈஸியாக அது வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே நிம்மை லிக்குத்து வாக்கியம்கே நான் ஜோட்னே நான் ஜோட் நான் ஜோடியே அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்றாங்க மேட்ச் இதை ஃபாலோவிங் வாக்கியங்களை ஜோடி சேர்க்கவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் கொஷின்ஸு இந்தாண்டில் ஆன்சர்ஸ் ஓகே ஸ்கூலுக்கு ஆகே நம்ம ஆகே அப்படின்னா ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்றாங்க ஃபூல் வாரிங்க இந்த இதில் வந்து நேர் நேராக ஆன்சர் இருக்குது நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து அங்கே மாறி மாறி இருக்கும் அதை நீங்கள் பாப்பா நீங்கள் படித்து பார்த்துங்க இப்போ நீங்கள் படிக்கிறப்போ கொஷனும் ஆன்சர் நேர் நேராக படிச்சுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபூல் வாரி ஃபூல் வாரி அப்படின்னா அந்த இடத்துல வந்து பூந்தோட்டம்ன்னு அர்த்தம் ஸ்கூலுக்கு எதிரில் வந்து பூந்தோட்டம் இருந்தது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து படாயி தச பஜே படாயி அப்படின்னா வந்து படிப்பு வந்து நான் பத்து மணி வரைக்கும் நான் படித்தேன் அப்படின்னாங்க அப்போ என்ன வரும் சுரு ஹோத்திகை எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா பத்து மணிக்கு நானே ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து அத்தியாபுக் சாத்ரோங்கோ அப்படின்னா அத்தியாபுக்குன்னா வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்றாங்க பியார் கார்த்தேகைன் மா அந்த அத்தியாப மாணவர்கள் வந்து அன்பை செலுத்தினாங்க யார் ஆசிரியர்கள் ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட அன்பை காட்டினாங்க அப்படின்னா பியார்னால் வந்து அன்புன்னு அர்த்தம் கார்த்தேகாய்ன் அன்பை காட்டினார்கள் அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷாம்கு சாத்திரை அப்படின்னா மாலையில் வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்தாங்கன்றாங்க மைதான்மி கேழ்த்தியகாய் நம்ம வந்து மாணவர்கள் வந்து மாலையில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சோன்னே அவங்க வந்து விளையாண்டாங்க அப்படின்றாங்க கேழ்த்தியகாய் அப்படின்னு விளையாடினார்கள் மைதான்மே விளையா விளையாட்டு திடலில் விளையாடினார்கள் அப்படின்ற ஃபிஃப்த்துன்னு பாருங்கள் ஷாம்கு ஷார்பஜி தக்கு மாலையில் வந்து ஆறு மணி வரைக்கும் இருந்தது இப்போ ஷாம்கோ சார் பஜே அப்படின்னா இருந்தது பிரத்யேகம் என்ன இருந்தது அப்படின்னா என் பத்தியகம் என்னன்னாது படிப்புன்னு அர்த்தம் இப்போ பள்ளி இங்கே மினிமம் நாலு மணி வரைக்கும் இருக்குல்ல அதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல இங்க கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கீங்க கன்ஃபியூஸ் ஆகும் சாம்கோ சார் பஜே தக் அப்படின்னா மாலையில் என்ன நாலு மணி வரை இருந்தது அப்படின்றாங்க வரையின்றாங்க அப்போ என்ன இருக்கும் படிப்பு தான் இருக்கும் அப்போ வந்து பத்தேகை அப்படின்னு நீங்கள் பார்த்து அங்கே மாறி மாறி இருந்தால் அதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் படுத்தியனா படித்து படித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு சப்ஜிக்கு பண்டி பண்டி மே அப்படின்றாங்க சப்ஜி அப்படின்னா வந்து காய்கறிகள் தர்க்காரியானுங்க வெஜிடபிள்ஸ் காய்கறி இங்கே சப்ஜி அப்படின்னா பொரியல் நர்த்தம் அதுதான் சப்ஜிக்கு என்ன வண்டி பண்டி மே அப்படின்னா வண்டினான்னு என்னது லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் சொல்கிறாங்க சப்தரைக்கி தர்காரியம் மில்த்தியாய் அது வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம உடல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல எல்லாத்துக்குமே அது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல உணவாக கிடைக்குது மில்த்தி அப்படின்னா வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம் எல்லாருக்குமே கிடைக்குது எது இந்த வெண்டைக்காய் கிடைக்குது அது இல்லாமல் அது நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு காயாக இருக்குது சப்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஷாபூன்கி துக்கானே துக்கானேன்னு கொடுத்துருக்காங்க ஷாபூன் அப்படின்னா வந்து சோப்பு நம்ம மாதிரி சோப்பு துவைக்கிற சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதுதான் கி துக்கானே அப்படின்னா இந்த பீச்சைக்கு கதார் கதார் மேகாய் இந்த சோப்பு வந்து இந்த இந்த துக்கான் அப்படின்னா கடை அர்த்தம் இந்த கடையில் வந்து எங்கே எங்கே இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பீச்சைக்கு கதார் மேகாய் இந்த சோப்பு கடைன்னு சொல்லி இந்த அந்த கடைகள் எங்கே இருக்குன்னா கடைங்கன்னு நிறுத்திட்டா பின்னாடி பக்கம் வந்து சோப்பெலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் பீச்சேக்கி கத்தார்மிகை பின்பக்கம் இருந்தது அந்த செல்ஃபு மாதிரி இருக்கும் அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க எல்லா விதமான சோப்பும் தான் சொல்லியிருக்காங்க பீச்சேக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து நயா பஜார் நயா பஜார்னா புதிய கடைவீதி அப்படின்ற மாதிரி நயானா புதிய அர்த்தம் பாஷார் அப்படின்னா கடைவீதி அதுதான் சொல்கிறாங்க நயா பாஷார் அப்படின்னா புதிய கடைவீதி எங்கே இருந்ததுன்னா படா படா மகான் அந்த கட்டடம் எப்படி இருந்தது புதிய கடை இதுன்னு பெரிய கட்டடமாக இருந்தது படா மகானாக வந்து கட்டிடம் இருந்தது அந்த கடைங்க வந்து சொல்கிறாங்கல்ல பெரிய பெரிய கடைங்கள்லாம் இல்லை ம ஷாப்பிங்கு அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய கடையாக இருந்தது அந்த புதிய கடை அப்படி இந்த பாஷார் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து தூசிரி மே அப்படின்னாங்க இந்த இடத்துல தூசிரி அப்படின்னா வந்து செகண்டே மஞ்சள் வந்து மாடின்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ன்னு சொல்கிறேன் பிள்ளை அப்போ ரெண்டாவது மாடியில் வந்து அந்த இரண்டாவது மாடியில் அப்படின்ற மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே லெசன்ஸ் ஃபுல்லாக நம்ம நடத்தியிருக்கோம் இதெல்லாமே அதில் அங்கே நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மீனிங் சொல்கிறேன் புரிஞ்சிடும் இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தவாயி தவாயினா இந்த இடத்துல வந்து மெடிசன்ஸு பர்தன் அப்படின்னா வந்து பாத்திரங்கள் இந்த அலுமினியம் பாத்திரம் ஸ்டீல் எல்லா பாத்திரமும் சொல்கிறாங்க மில்தாகை இந்த இரண்டாவது மாடியில் வந்து மெடிக்கல் ஷாப்பு இருந்துச்சோ அதே போல் பாத்திர வகைகள் எல்லாமே அங்கே கிடைச்சது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க ஓகே அந்த இரண்டாவது மாடியில் அண்ட் அடுத்து லாஸ்ட் ஒன்று பாருங்கள் கப்படைக்கு தூக்கான் அப்படின்னா துணி கடைகள் வந்து துணியோட கடைகள் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தூக்கான் தூக்கான் துணி கடையில் வந்து என்ன இருந்ததுன்றாங்க அப்போ கை கை பிறக்காரிக்கு சாடியாங் மில்த்திகை அப்படின்னா கையின்னா இந்த இடத்துல வந்து நிறைய நறுத்தம் இங்கே நான் குச்சின குறைய இங்கே கையின்னு கொடுத்துருவோம் கையினா வந்து நிறைய விதமான பிரக்காரனால் நிறைய விதமான சாடியாங்கன்னா புடவைகள் நம்ம சேரீஸ்லாம் அங்கே நிறைய விதவிதமான புடவைகள் அங்கே நிறைய அங்கே கிடைச்சது அதுதான் மில்தி ஹைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் பத்து தான் இருக்குது இந்த பத்து நீங்கள் படிச்சிட்டிங்களா போதும் இது இந்த மேட்ச் வந்து நேர் நேராக ஆன்சர் கொடுத்துருக்கேன் மீனிங்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒன் டைம் நல்லா படிச்சுட்டாவும் போதும் ஒன் டைம் எழுதி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த பத்தும் படிச்சுட்டு நாலு மார்க் கையில் இருக்குது இந்த எங்கள் சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி தன்யவாத்